வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து விலாக் எடுக்கலாம்னு நினச்சிருக்கேன். ஸோ என்ன விலாக்னு பார்த்திங்கன்னா ஈஸ்டர் விலாக் தான். நாங்கள் வந்து இப்போ வந்து கோவை பழமுதிர், அதுதான் மாண்டியத் ரோட்டில் இருக்குது, எக்மோரில் மாண்டியத் ரோட்டில் இருக்குது. அங்கே போயிட்டு வந்து நான் நாளைக்கு தேவையானதெல்லாம் வாங்கியாச்சு. இந்த 1 வீக்காக வந்து நான் சரியாக கிராசரிஸ் எதுவுமே வாங்கலை. சாப்பாடு ரொம்ப சுமாரான சாப்பாடு தான். என்னோடய லஞ்ச் காம்போ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து நான் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். பச்சை மிளகா. நாளைக்கு வந்து என்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து இட்லி தென் சிக்கன் குருமா. இட்லிக்கு வந்து நான் மாவு அரைச்சி வச்சுட்டேன். என்னோடய மாவு என்னோடய இட்லி வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். சாஃப்டாக ஒயிட் கலர்லாம் சூப்பராக வரும் என்னோடய இட்லி. ஸோ இட்லி சிக்கன் குருமா, அதுக்கு வந்து சிக்கனும் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போவே நான் வாஷ் பண்ணி வச்சுருவேன். நாளைக்கு எடுத்து ஸ்ட்ரைட்டாக குழம்புல போடுற மாதிரி நான் வச்சுப்பேன். இது வந்து குட்டிக்கு பிஸ்கட், அப்புறம் கோக்கனட்டு, புதினா, கொத்தமல்லி, இது வந்து வேர்க்கடலை, அது வேறு கடையில் வாங்கினோம். பழமுதிரில் விலை ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ இது வந்து தக்காளி, வெங்காயம், இது வந்து குட்டிக்கு குலாப் ஜாமுன். என்னடா அப்பாட்ட போய் கொடுத்துரு, அப்பா தருவாங்க. அப்புறம் வந்து என்னது கேரட் அதில் போடலான்ட்டு, அப்புறம் தயிர் பேக்கெட்டு, அப்புறம் கத்திரிக்காய். நாளைக்கு என்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் இட்லி சிக்கன் குருமா, மதியம் வந்து மட்டன் பிரியாணி, கத்திரிக்காய், ரைத்தா, ஃபிஷ் ஃபிங்கர் வந்து மேபி இருந்தாலும் இருக்கலாம். ஸோ இவ்வளோதான். இது வந்து ரீஸ்டருக்கு ப்ரீவியஸ் டே. அப்புறம் ஃப்ளாக் வாங்கிட்டு வந்தோம் படத்துக்கு போடுறதுக்காக. ஸோ அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 4 பீஸ் சிக்கன் மட்டும் போன்லெஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து என்னோடய பழக்கம். எப்பயுமே வந்து சிக்கன் வாங்கினா மட்டன் அதெல்லாம் கொஞ்சம் பீசஸ் எடுத்து வச்சுருப்பேன். எதுக்குன்னா இன்னொரு நாள் இது வந்து நான் சிக்கன் கட்லெட்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நைட்டே நான் அதை வேக வச்சு பேட்டிஸ் பண்ணி வச்சுருவேன். நமக்கு எப்போ வேணுமோ அப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்கனையும் நல்லா வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டாச்சு. நாளைக்கு எடுத்து டேரெக்டாக குழம்புல போட வேண்டிதான். அந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ அடுத்து வந்து புதினா க்ளீன் பண்ணி வைக்க போகிறேன். அதுக்கும் பூ போட்டாச்சு. எனக்கு எப்பயுமே இப்படி ஆர்ச் மாதிரி போடுறது, அதாவது இந்த மாலை மாதிரி போடுறத விட இப்படி போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது அழகாகவும் இருக்கு இல்லையா பார்க்குறதுக்கு. ஸோ நான் இந்த ஒரு படம் தான் இதுக்கு மட்டும்தான் நாங்கள் போடுவோம். பட் இருக்குது மித்தெல்லாம் அவ்வளோதான் நாங்கள் போடுறது நிறைய. அது வந்து அப்படி எல்லா படத்துக்கும்லாம் போடணும் இல்லை, ஜஸ்ட் ஒரு இதுக்கு போட்டால் போதும். பார்த்திங்கன்னா அந்த 4 சிக்கன், ஒரு நல்ல பெரிய உருளைக்கிழங்கு, கொஞ்சம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாம் போட்டு ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றி குக்கரை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இது வந்து நீங்கள் வெயிட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இல்லைனா ஒரு விசில் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா போன்லெஸ் சிக்கன் டக்குன்னு வெந்துடும். நீங்கள் ரொம்ப நேரம் தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க. அப்புறம் ஏன்னா சிக்கன் தண்ணி விடும்போது உங்களுக்கு அந்த தண்ணி வந்து தேவை கிடையாது. தண்ணி வந்து வத்துற வரைக்கும் நீங்கள் அப்புறம் இது பண்ணுற மாதிரி ஆயிரும். பார்த்துக்கோங்க. கொத்தமல்லியெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. கொத்தமல்லியை வந்து நான் கவரில் போட்டுக்கோங்க, அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ பாக்ஸ் வேறு எதில் வச்சாலுமே ஃப்ரெஷ்னஸ் இல்லை. ஸோ புதினாவை வந்து வேர் மட்டும் நீக்கி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் பேக் பண்ணிடலாம். அண்டு கருவேப்பில் இருக்க அதையும் வந்து நான் இப்போ க்ளீன் பண்ண போகிறேன். சிக்கன் வந்து வெந்துருச்சு. ஸோ சிக்கன் வந்து வெந்துருச்சு. ஸோ அதுக்கிடையில் வந்து எனக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு தலை வலிக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி தான் வெந்திருக்கு. ஸோ இதை வந்து நான் இப்போ வெங்காயம் மட்டும் போட்டு வதக்கி அதை பேட்டிஸாக ரெடி பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து நாளைக்கு அந்த கத்திரிக்காய் கிரேவிக்கு வந்து வேர்க்கடலை, வெள்ளை எள்ளு, அப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் எல்லாம் போட்டு நான் வறுத்து வச்சுக்கிட்டேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து மிக்சியில் பவுடர் பண்ணி நான் அதுவும் வச்சுப்பேன். ஏன்னா நாளைக்கு வந்து இதெல்லாம் ஒரு ஹரிபரி மிக்சி ஓட்ட வேண்டிய வேலை இருக்காது இல்லையா. அதுக்காக தான் இது இப்போ வறுத்து நம்ம, ஏன்னா நாளைக்கு நமக்கு மிக்சி வந்து ட்ரையாக கிடைக்கணும், ஈரமாக இருந்தால் அது கொஞ்சம் அது ஒரு வேலைக்கு 2 வேலையாக இருக்கும். ஸோ அதனால் இந்த பவுடரை நான் இப்போவே பண்ணி வச்சுக்கிறேன். நான் பண்ணுற கத்திரிக்காய் கிரேவி பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நீங்கள் பார்க்குற கத்திரிக்காய் கிரேவி கிடையாது. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் டேஸ்ட் வந்து அல்டிமேட். புளி ஊற்றுறது எல்லாமே கரெக்ட் பண்ணுறோம். இது நான் பண்ண அந்த இது யார் சொல்லி கொடுத்தாங்கன்னா என்னோடய அத்தை. அது என்ன டேஸ்ட்னால் நீங்கள் வந்து தாம்பரம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஈசேட் பிரியாணி, அங்கே கொடுக்குற அதே கத்திரிக்காய் கிரேவி தான் எங்கள் அத்தை பண்ணுவாங்க. இப்போ அவங்ககிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டேன். முடிஞ்ச நாளைக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதே வீடியோவில் உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன். நாளைக்கு பண்ணும்போது நான் வந்து பேட்டிஸ் மாதிரி ரெடி பண்ணி இதை நக்லிங் கிராப் போட்டு அந்த கட்லெட் ரெடி பண்ணியாச்சு. இதை ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். இது வந்து மேபி மண்டே இல்லைனா டியூஸ்டே எப்பயாச்சும் சாப்பிட்டுப்போம். குட்டியை ரெடி பண்ணியாச்சு. இவர் வந்து இந்த நல்ல ஒரு வேஸ்ட் கோட்டோட ஒரு அழகான ட்ரெஸ் போட்டு
எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேமரா பிடிக்கிறதுக்கெலாம் ஆள் கிடையாது, நானே தான் மேனேஜ் பண்ணிப்பேன். ஸோ கருவேப்பிலை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன், உருளைக்கிழங்கு மட்டும் வெட்டணும் அண்டு காஃபி குடிச்சாச்சு. வந்து நான் சிக்கனை வேக வச்சுட்டு நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். சிக்கன் மட்டும் வேக போட்டுட்டு நான் இந்த கவுண்டர் டாப்லலாம் இப்படி குப்பையாக வச்சுருக்கேன் நினைக்காதீங்க, நான் உடனே உடனே க்ளீன் பண்ணிடுவேன். இப்போ வந்து நான் சிக்கனை வேக போட்டுட்டு இட்லியும் ஊற்ற போகிறேன். ஓகே, இப்போ வந்து நான் சிக்கன் குருமாவுக்கு வந்து தாளிச்சுட்ருக்கேன். ஸோ எல்லாம் போட்டு தாளிச்சு வச்சு நடந்து க்ளீன் ஆகிடுச்சு. இந்த வந்து ஒரு பழமுதிரில் கிடச்ச கவர்ஸு, நான் இதை வந்து சேர்த்து வச்சு இந்த மாதிரி குப்பை போடுவேன் இல்லை வேறு எதுனாலும் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குப்பையை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், மொத்தமாக கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டுப்பேன். இதில் வந்து சிக்கன் போட்டு நான் இட்லி ஊற்றிட்டு அப்புறம் தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா நான் இட்லி ஊற்றி வச்சுட்டேன். என்னோடய இட்லி வந்து நல்லா சாஃப்டாக ஒயிட் கலரில் வரும். நீங்கள் என்ன தான் ரெசிபிலாம் கேட்டு செஞ்சாலும் ஒவ்வொருத்தருடைய கை பக்குவத்துக்கு தான் வந்து அந்த இட்லி வந்து வரும் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் சிக்கனும் வெந்துட்டுருக்கு, இப்போ தேங்காய் பேஸ்ட் மட்டும் அரைச்சி ஊற்றணும். ஃபஸ்ட்டான இட்லி சிக்கன் குருமா. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு ஈஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட். இட்லியை பிச்சு காமிங்கதான், சாஃப்டா இருக்கும் என்னோட இட்லி, சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? ஓகே, இப்பதான் காலையில எந்திரிச்சு உட்கார்ந்து அவங்க அப்பா கிட்ட ஊட்டிக்கிறாரு. குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங். வந்து வேக போட்டாச்சு அண்ட் எக்கு வந்து பாயில் ஆகிட்டு இருக்கு. புளி ஊற வச்சுருக்கேன், கொத்தமல்லி, புதினா வந்து நேற்று நைட்டே க்ளீன் பண்ணி வச்சதுனால ஜஸ்ட் தண்ணிக்குள்ளே மட்டும் போட்டிருக்கேன். இப்போ மட்டனையும் மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன். வேற எதுவும் வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணணும், சைட் பை சைட் கட் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்பிட்டேன். கிரேவி ரெடி, பாயில் பண்ணியாச்சு எக்கு. குட்டிக்கு வந்து ரைஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன், அவனுக்கு வந்து கேரட் போட்டு ரைஸ் கொடுத்துருவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி ஊற வச்சாச்சு. மட்டன் வாஷ் பண்ணி அதை தண்ணி படிய வைக்க வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மட்டன் வந்து எல்லாம் வேக வைக்க போகிறேன், க்ளோஸ் பண்ண போகிறேன். மட்டன் சூப்பராக இருக்குது. ஸோ மட்டன் கத்திரிக்காய் ரெடி. இப்போ குட்டிக்கும் ரைஸ் வச்சாச்சு. பிரியாணி வந்து குக்கரில் போட்டாச்சு. இப்போ 7 மினிட்ஸ், நான் வந்து 7 மினிட்ஸ் வைப்பேன். அப்புறம் வெங்காயம் கட் பண்ணிட்டுருக்கேன். இப்போலாம் ஒயிட் ஆனியன் தான் ரைத்தா இருக்குது. இப்போ பிளானில் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட்டு, நேற்று ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா கட்லெட், அதை ஒரு 4 மட்டும் இப்போ பொறிக்க போகிறேன். இது கிடையாது, ஃபிங்கர் ஃபிஷ் வந்து வாங்கிட்டு வரல, லேட்டாக போனதுனால கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க, போகவே இல்லை மார்க்கெட்டுக்கே. அதனால் இப்போ நான் கட்லெட் ஃப்ரை பண்ணி கட்லெட் தான் வச்சுக்க போகிறோம். கட்லெட்டையும் வந்து பொறிச்சாச்சு, ரைத்தா பண்ணிட்டேன். இது வந்து நாங்கள் இன்றைக்கி எங்கள் அப்பார்ட்மெண்ட்டோடைய வாட்ச்மேனுக்கும் சாப்பாடு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு யூஸ் அண்ட் த்ரோ ப்ளவுல வந்து நான் எடுத்து வைக்கிறேன். ஸோ இதில் எல்லாம் போட்டு தான் வைக்கிறேன், இன்னும் வந்து ஓப்பன் பண்ணல, பண்ணிவிட்டு வைக்கணும். இது அவருக்கு வந்து வெறும் பாயில்டு எக் மட்டும் கொடுக்கலாம். கத்திரிக்காய் லைக் பண்ணுவாங்களா நமக்கு தெரியல இல்லையா, அதனால தான் டிஸ்டர்வ் பண்ணுறேன். ஒரு தடவை இது வரைக்கும் நல்லாவே பண்ணுவேன். இன்னையுடைய லன்ச் காம்போ பார்த்தீங்கன்னா ரைத்தா, கேரட் ஆனியன், ஒயிட் ஆனியன் போட்டு ரைத்தா, சிக்கன் கட்லட், அப்புறம் கத்திரிக்காய் பாயில்டு எக்கு, பாஸ்மதி ரைஸ்.
அவ்வளவுதாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். சாப்பிட்டு இலையெல்லாம் மடக்கியாச்சு. இங்க பாருங்க இந்த குட்டி இப்போ கேரட் ரைஸ் செஞ்சு வச்சு அதை சாப்பிடாம பிரியாணி சாப்பிட்ருக்கான் இன்னைக்கு. ஓகே, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ஃபுல் வீடியோஸ் போடுறதுக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்தால் தான் நான் ஃபுல் வீடியோஸ் போடுவேன். பாய்.